ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் பிளெயின் பிரியாணி அதாவது குஸ்கா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க பிரியாணி செய்யணாலே அப்போ நான் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நாலு ஸ்பூன் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க பட் நெய் சேர்த்திங்கன்னா தான் நல்ல பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு தேவையான அளவு ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஏன்னா இது பிளெயின் பிரியாணி ஸோ ரெண்டு பிரியாணியில் சாஹி ஜீரா ஹாஃப் ஸ்பூன் நட்சத்திர சோம்பு ஒன்று கடல் பாசி கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் பட்டை சின்ன துண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொறிப்பட்டதும் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ரெண்டு ஆனியன் நான் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் ஆனியன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா மூணு வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போனா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடணும் ஆனால் கரிஞ்சிடக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க கரிஞ்சிருச்சு அப்படின்னா கசக்கும் பிரியாணி ஸோ வந்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போது நல்லா இந்த மாதிரிக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மல்லி இலையும் புதினாவும் ரெண்டும் சேர்ந்த மாதிரிக்கு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இது எவ்வளோ அரிசி நம்ம போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி ரெண்டு கப் வரும் ஸோ இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆயிடும் இப்போ இந்த மாதிரிக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன மசாலாலாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து நல்லா கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காஷ்மீரி சில்லி வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து அவ்வளோவா காரமாக இருக்காது ஸோ நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நான் தனியாக திரிச்சு வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தனியாகவே நம்மளுக்கு கடைக்கு ஸோ அது ஒரு ஹாஃப் ஸ்பூன் உங்கள்கிட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் திருச்சு இல்லை அப்படின்னா இந்த கடையில் வாங்கின கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் அது ஹாஃப் ஸ்பூன் இது ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸ் தான் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா வாஷ் பண்ணி ஸோ இப்போ ரெண்டு கப் எனக்கு பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு ஸோ நான் வந்து மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தயிர் வந்து புளிக்காத தயிராக ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் வந்து ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் ஊற்றுங்க இந்த லெமன் வந்து அவ்வளோவா புளிப்பு இல்லை ஸோ நான் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் இப்போ நான் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸ் நான் வந்து எடுத்து நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன் நல்லா உங்களுக்கு லாங் ரைன்ஸாக கிடைக்கணும் அப்படின்னா அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ அரிசியை போட்டு நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா செம அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜ் மாதிரி வந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம் கீழே ஒரு பழைய தோசைக்கல் வச்சு மேலே இந்த பிரியாணி பாட்டை வச்சு அதுக்கு மேலே மூடியில் வேட் வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம் தம் போடுறதுக்கு முன்னாடி மேலே நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இருபது நிமிஷம் தம் போட்டிருக்கேன் தம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உதிரி உதிரியாக செம்ம டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த பிளெயின் பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு அவிச்ச முட்டையோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்